Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome back to my channel Yummy Time with Sheila. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்ன இது காட்டிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? இந்த வீக்குக்கான ஹோம்மேட் ப்ராடக்ட் டெஸ்பாச்சுக்காக ரெடியா எடுத்து வச்சிருக்கேங்க. அத தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல ரோஸ் பெட்டல் சோப், பீட்ரூட் சோப், ரோஸ் லிப் பாம், பீட்ரூட் லிப் பாம், ஹேர் கண்டிஷனர், ஷாம்பூ, ஹேர் ஆயில் அண்ட் ரோஸ் வாட்டர் இதெல்லாம் இந்த வீக்குக்கான டெஸ்பாச்சுக்காக ரெடியா இருக்குங்க. அதுதான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முகத்துல ரொம்ப எக்ஸ்பிரசிவான பார்ட்னா ஐஸுக்கு அடுத்ததா நம்மளோட லிப்ஸ் தான். சாஃப்டா பிங்கா லிப்ஸ் இருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் சில பேருக்கு அது ரொம்ப டார்க்கா கருப்பா இருக்குங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த மாதிரி கருப்பா டார்க்கா லிப்ஸ் இருக்குது நேச்சுரலான இன்கிரீடியன்ஸை வச்சு எப்படி சாஃப்டா பிங்கா மாத்தலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்லாம் வச்சு பண்ண போறது இல்லைங்க. ரொம்ப சீப்பான ப்ராடக்ட் வச்சு மட்டும்தான் நம்ம நேச்சுரலாக லிப்ஸை எப்படி பிங்காக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோம்மேட் லிப் பாம் நமக்கு பண்ணுறதுக்கு முக்கியமான ப்ராடக்ட்டு பீட்ரூட் தாங்க. ஸோ நான் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன். அந்த பீட்ரூட்டை ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட் எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டா போதும். நமக்கு தேவை ஒன்லி பீட்ரூட் ஜூஸ் மட்டும்தான். ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபில்டரில் இருக்க பீட்ரூட்டை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. அதை அப்படியே நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். நல்லா ஒரு பவுடர் மாதிரி எடுத்துட்டு அதை கர்டு கூட மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். பீட்ரூட் அவ்வளோ நல்லதுங்க. ஃபேஸில் ஃபேஸ் பேக்காக போடும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தான ஆகும் ஸ்கின்னை. அது மட்டும் இல்லாமல் நல்ல க்ளோ எஃபெக்டும் கொடுக்கும் பீட்ரூட். இப்போ நம்ம இந்த ஜூஸு எடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்க அந்த பீட்ரூட் ஃபில்டர் பண்ணோம் இல்லைங்களா, அதெல்லாம் நான் காய வச்சுட்டேன். இப்போ இது கூடவே நான் வந்து ஷியா பட்டர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. ஷியா பட்டருன்றது வேற எதுவும் இல்லை, ஷியா ட்ரீட்லேருந்து வர பழத்துக்கு உள்ளே இருக்க அந்த கொட்டையிலேருந்து எடுக்கிறது தான் இந்த ஷியா பட்டர். இது ரொம்ப நல்லது தாங்க ஸ்கின்னுக்கு. ஷியா பட்டர் வேண்டாம் நினைக்கிறவங்க 2 டீஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஷியா பட்டர் அது கூடவே நான் 1 டீஸ்பூன் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 விட்டமின் இ கேப்சூலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஷியா பட்டர் வேண்டாம் நினைக்கிறவங்க 2 டீஸ்பூனாக நெய் ஆட் பண்ணிவிடுங்க ஷியா பட்டருக்கு பதிலாக. இப்போ நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு டபுள் பாய்லர் மெத்தட் மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் அங்கே டபுள் பாய்லரில் இருக்கிற அந்த குட்டி பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பீட்ரூட் ஜூஸை அது கூடவே ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கட்டும். டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கி வச்சுடலாம். இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் இது கூட நான் வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறதுனால இன்னும் நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும் நம்மளோட லிப்ஸு. ப்ளஸ் ஸ்மெல் கூட ரொம்ப நல்லா இருக்கும் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணும்போது. ஆறினதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன கண்டெய்னரில் இந்த லிப் பாமை ஊற்றி வச்சுட்டேங்க. ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே 1/2 ஹவர் இருக்கட்டும். 1/2 ஹவர் கழித்து நமக்கு அந்த லிப் பாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த லிப் பாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரான நேச்சுரல் கலராக எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது டெய்லி நம்ம லிப்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் பிங்க் நல்லா கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். டேக் கேர், பாய்.